பணம் செலவு செய்யும் முறையை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ ஒவ்வொன்றிலையும் சிக்கனமும் இருக்கணும், சிக்கனமாகவும் சமையல் செய்திருக்கணும், வகை வகையாக உணவும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். விருந்தினர்கள் வந்தால் வகை வகையாக உணவு சமைக்கலாம், வீட்டு இருப்பவர்கள் ஒரு ஒரு அளவு நடுத்தரமான உணவு சாப்பிடலாம். அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டு வேணும். நம்ம காசு எப்படி எப்படி போகுது, புளி கரைக்கும் போது தெரிஞ்சுக்கலாம், ஆனாலும் வெளியில் புளி போட்டால் தெரிஞ்சுக்கணும். நான் புளியை பார்க்கும்போது தெரிஞ்சு சக்கையாக புனிஞ்சிருக்காங்க, நிச்சயமாக இவள் தன் குடும்பத்தை காப்பாற்றுவாள். அந்த புளியை கரைக்கும் போது பாதி சாறு இருக்கும்போது வைத்தால் நிச்சயமாக இவளால் இவள் இருக்கு இந்த வீட்டில் தர்மகாரியம் செய்ய முடியாது. அதுவே முடிச்சது நல்வினை இருந்தால் செல்வம் பிரிக்கலாம். புளிய சக்கையை புளியாமல் அதற்கு சாறு சுத்தமாக புளியாமல் வெளியே வந்துச்சுனாவே நான் பார்த்தனாவே இதில் இந்த குடும்பத்தில் சிக்கனம் கிடையாது முடிவெட்டுது. டீ தூள் போடுறான், டீ தூள் நாலு பேருக்கு எவ்வளோ டீ தூள் போடணும், இந்த பால் நாலு பேருக்கு உள்ள டீ தூள் அதிகமாக டீ தூளை போட்டு அந்த அது முறை கையாளலாம். நாலு பேருனாக்கா சுடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறதுல டீ தூள் போட்டால் அந்த சாயமெல்லாம் டிக்கெட்ஸ் நிறைக்கிட்டோம், சக்கை வெளியே போட்டுடணும். டீ தூளில் நம்ம காசு போகும், கரைக்கிற புளியில் நம்ம காசு போகும், ஊற்றுற ரசத்தில் நம்ம காசு போகும், எரியிற லைட்டில் நம்ம காசு போகும், போடுகிற சர் பவுடரில் நம்ம காசு போகும், விளக்குற பற்பசையில் நம்ம காசு போகும், சோப்பு போட்டால் சும்மா தேய்ச்சிட்டு போகுது ஒரு அளவுக்கு போட்டுக்கலாம். சோ அதெல்லாம் சீக்கிரம் கடைப்பிடிக்காது. எந்தெந்த வகையில் சிக்கனத்தை கடைபிடித்தால் செல்வம் நம்ம காசு வீண் போகாதோ அந்தந்த வகையில் கடைபிடி சிக்கனத்தை கடைபிடித்து அவர்கள் தான் தர்மகாரியம் செய்ய முடியும். சிக்கனத்தை அறிந்தவன் நிச்சயமாக செல்வோபதி, அவன் தான் உண்மையானவன், அவன் தான் நாட்டுக்கு செய்யக்கூடியவனாக இருப்பான். கண்ணா பண்ணாண்டு செலவு செய்கிறவர்கள் நிச்சயம் நாட்டுக்கு செய்ய முடியாது. அப்போ குடும்பத்தை நடத்துகிற முறை தெரிய வேண்டும். குழம்பு சட்டியை திறந்து பார், அவள் யோகியத்தை தெரிஞ்சுக்கலாம். ரசத்தை திறந்து பார், யோகியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆறு மணிக்கு இந்த குழம்பு மோந்து பார், ஊசி போச்சுனா தூக்கிடுறாரு. அப்போ 12 மணிக்கு மேலே சினிமா இப்போ 12 மணி வரலும் 1 மணி டிவி பார்க்குற பெண்களாக இருந்தால் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில், முடியாது. ஆக ஒவ்வொன்றிலும் அளந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். சில பெண்கள் என்ன செய்வார்கள், குழந்தை ஒரு முதல் குழந்தை இருக்கும், அந்த குழந்தை சிறிது சாப்பிட்டால் போதும், குழந்தையை காப்பாற்றுவதை நினைச்சு பாவத்தின் சின்ன சொல்கிறேன் கேட்டுங்க, புண்ணியத்தின் சின்ன என்ன செய்யும், அளந்து உணவு கொடுக்கும், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக பார்த்து கொடுக்கும், பாலுனா தண்ணீர் கலந்து கொடுக்கும், பசித்த பின் உணவு தரும் புண்ணியம். பாவம் என்ன செய்யும், பழைய உணவு வைத்திருக்கும் போதே வயிற்று திணிக்கும் அந்த பிள்ளைக்கு. பிள்ளையை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு, பாவத்தின் சின்னம் அது, பிள்ளையை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு பாலுக்கு என்ன செய்யும், அதிக உணவு திணித்து வாந்தி எடுக்கிற அளவுக்கு வாந்தி வைத்தால போகிறவள் செஞ்சிருவான், வயிற்றை கெட்டுப்போவான். இப்போ தாயே பிள்ளைக்கு பகை, இது பாவத்தின் சின்னம் அது. விஷயம் புண்ணியமான புண்ணியம் செய்கிற பெண் என்ன செய்வாள், பசித்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு தெரியுமா, தெரியும் அவளுக்கு, உணர்த்தப்படும் கடவுள் ஆச்சினாலே, உணர்த்தப்பட்டு அளவாக உணவு கொடுத்து பிள்ளையை ஆரோக்கியமாக வைத்துக்குவார், இல்லைன்னா இப்போ அடிக்கடி வைத்திய செலவு செய்து பிள்ளையும் கெடுத்துக்குவார். இது பாவத்தின் சின்னன்னா, பாவத்தில் பிறந்தது அந்த குழந்தை, எல்லாம் மூஞ்சி திருப்பும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும், ஆனால் திணிச்சு வச்சு அந்த குழந்தையை கெடுத்து விடுவாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.